மக்களவைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி ஒருமித்த கருத்தை ஆளும் கட்சி ஏற்படுத்தாவிட்டால் போட்டி வேட்பாளரை நிறுத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது பதினெட்டாவது மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணியில் இருநூற்று முப்பத்தி நான்கு எம்பிக்கள் உள்ள நிலையில் சில சுயேட்சை எம்பிக்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் மக்களவையின் முதல் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் அகர வரிசைப்படி மாநிலங்கள் வாரியாக எம்பிக்கள் பதவியேற்றனர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடிசபா காசிய நிர்வாச்சி சப்தி மேதி துவாரா ஸ்தாபித் रखूंगा தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் இன்று பதவியேற்கின்றனர் எம்பிக்கள் பதவியேற்பு நிறைவு பெற்றதும் மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பதினேழாவது மக்களவை தலைவராக பணியாற்றிய ஓம் பிர்லாவை மீண்டும் நிறுத்த ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் ஒருமித்த கருத்தை எட்டாமல் சபாநாயகர் தேர்வு நடைபெற்றால் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று கேரளாவைச் சேர்ந்த புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சி எம்பி பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் இதனிடையே பாஜக சார்பில் மாநிலங்களவை தலைவராக அமைச்சர் ஜே பி நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் மாநிலங்களவையில் ஆளும் கூட்டணிக்கு போதிய பலம் இல்லாத நிலையில் கடந்த முறை ஆதரவு அளித்து வந்த பிஜு தளம் கட்சி இந்த முறை எதிர்க்கட்சியாக செயல்படப் போவதாக அறிவித்துள்ளது அந்த கட்சிக்கு ஒன்பது எம்பிக்கள் உள்ளதால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது